நம்ம கீழே இறங்கணும்.
ஸோ டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் அட்டன் டைம்ல ஏறானுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா என்னோட டீம் கூட போய் ஐக்கியம் ஆகிறது கொஞ்சம் நல்லது. நம்ம ஸ்குவாடோட வந்து கொஞ்சம் பிளான் போட்டு அடிச்சோம்னா கரெக்டாக ஈஸியாக அவங்க ஒன்று ஒன்றா தூக்கிடலாம். ஃபர்ஸ்ட் அவங்களோட மூமெண்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஒரு இடத்துல கவர்ல இருந்து அவனுக்கு ஒன்று ஒன்றா கலையிட்டும் ஒருத்தனை தூக்கி ஈஸியாக மறுத்தனை முடிச்சு விட்டுலாம். ஸோ அதுக்கு தான் இங்கே நம்ம வெயிட் பண்ணிருக்கோம். ஓகே இங்கே வெயிட் பண்ணுற சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஹீல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எனர்ஜி இங்கே போட்டுருக்கேன். அந்த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎல்டி ரெட் ஜோன் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா பிகே கிங் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா நாக் அடுத்து இன்னொருத்த வந்து அவனையும் பார்த்தீங்கன்னா ஃபயர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாக் பண்ணிவிட்டு ஓபி கிங்கா இப்போ யார் ஓபி அப்படின்னு சொல்லி காட்டிடலாம். அடுத்து இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அவனையும் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பண்ணி தூக்கி நாக் பண்ணி வச்சாச்சு. இப்போ மூணு பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காலியான நிலைமையில தான் இருக்கானுங்க. லெஃப்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பில்டிங்லேருந்து குதிக்கிறான் நம்மளுக்கு கண்டிப்பாக போட்டுருவீங்க. அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வைப் பண்ணியாச்சு. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல முடிஞ்சு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிலோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் இருக்கு. அடுத்து இங்கே ஒரு பாட் இருக்கு, இந்த பாட்டு அடிச்சு ஒரு கிலோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டையும் பார்த்தீங்கன்னா நாக் பண்ணி அடிச்சு இந்த கிளிக்கு வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பத்து கிளி கன்ஃபார்ம் பண்ணி ரவுண்டாக பத்து கிலோ எடுத்தாச்சு. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபயராக தான் மேட்ச் போயிட்டு இருக்கு. இப்பயே மேட்ச் பரபரமாக போயிட்டு இருக்கு. இந்த சேம் டைம்ல இன்னொரு ஸ்குவாட் வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்குவாட் வந்துருச்சு. அந்த ஸ்குவாட் போய் எப்படி நம்ம சமாளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. அவருக்கு பின்னாடி தான் பார்த்தீங்கன்னா காரை கொண்டு வந்து சொல்லி நின்றுருக்கானு நினைக்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ரெட் ஜோன் ப்ரோ ஃபஸ்ட்டு நாக் பண்ணி விட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. லெஃப்ட்ல வந்து நான் ஒருத்தர் அடிச்சிட்டு தான் ஃபுல்லாக ஹிட் வாங்கிட்டான் நாக்கார கண்டிச்சுன்னா பார்த்தீங்கன்னா இன்னொருத்த ஆர்பி ஜெய்ச்சி பார்த்தீங்கன்னா என்னை நாக் பண்ணிட்டான். சார் இந்த இடத்துல நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி மூமெண்ட் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் நம்மளோட ஃபியூரி ப்ரோ வந்து அந்த பக்கம் ஓபி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே காலி நினைக்கிறேன். இன்னும் ஒருத்தர் மட்டும் தான் இருக்கா, அந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வாசிட்டு அவர் வந்து கிழக்கு வச்சு அந்த பிளாக் சைடு தான். இப்போ இவன் எப்படி கத்துறான் அப்படின்னு சொல்லி பாருங்க. இவனும் செத்து போயிட்டான். அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் வைப்பு. அவன் சாவர சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நானும் செத்து போயிட்டேன். பட் ஆனால் அந்த ஸ்குவாடி வைப் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் தான். பட் நான் இந்த சாவன் நீங்கள் எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன் நானே எதிர்பார்க்கல. பட் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா தான் இருந்திருக்கும். பட் இந்த ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் உங்களுக்கே தெரியும், ரொம்ப சிக்கலான டைம்ல தான் செத்தோம். ஸோ வந்து சிம்பிளாக சாக கிடையாது. நம்ம செத்தோடனே நம்ம டீமேட்டுக்கு என்ன கோவம் வந்துச்சோ தெரியல, டக்குனு ரூட் எடுத்துட்டு உட்கார போகிற காரில் நம்ம மீதி இருக்க ஏழு பற்றி நம்ம தான் சாவடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்தனமா கார் எடுத்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கேம்ல டைம்ல பார்க்கணுமே நம்ம ஆளுங்களாம் சும்மா ஃபுல் ஃபோர்ஸில் மூணு பேருமே கிளம்பிட்டாங்க. கார் எடுத்து விறுவிறும் போயிட்டு இருக்காங்க. அந்த ஏழு பற்றி நம்ம தான் தேடுறோம் தட்டுறோம் தூக்குறோம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க. சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு ஏட்ரா பிரிஞ்சு ஏட்ரா பிட்ட கண்டிப்பாக இருப்போம்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் முன்னாடி ஒரு பாட்டு தடிச்சு அந்த பாட்டை எப்படி வெறுத்தனமாக சாப்பிடுறீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. கார் விட்டு ஏத்துறீங்க, கண்ணில் சுடுறாங்க, சும்மா வெறுத்தனம் பண்ணுறீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கார் திருப்பிட்டு போயிட்டு இருக்க பார்த்தீங்கன்னா பக்கி ஒன்று நின்றுச்சு. இந்த ரோஸ் கலர் வீட்டு சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு பக்கி நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார் டப்புன்னு நிறுத்தி உடனே உள்ள ரைடு வர ஆரம்பிச்சிட்டேங்க. எல்லாரும் பக்கா ஃபுல் ஃபோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளானிங் டக்குனு ஒட்டுக்கா மேலே ஏறோம் தட்டம் தூக்குறோம்னு சொல்லிட்டு மேலே போயிட்டு இருக்காங்க. போன சமயத்தில் இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்க. எவனும் ஆர்பி ஜெயிச்சிட்டுலாம் உட்காருங்க, அங்கே உள்ள பார்த்தா ஒரு நாய் கூட கிடையாது. ஸோ நம்ம வந்ததே வேஸ்ட்டாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு அடுத்த இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா லோக்கி பார்த்தீங்கன்னா எனிமி பார்த்துட்டாங்க. ஸோ லோக்கி பார்த்தீங்கன்னா தனியாக ஃபைட் எடுக்க ட்ரை பண்ணுறாரு. பட் இது வந்து தப்பான முடிவு தான். ஸோ தனியாக ஃபைட் எடுக்கிறது ரொம்பவே தப்பு. லோக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா தனியாக ஃபயர் பண்ணி தூக்கிடலாம்னு பார்த்தாரு. பட் ஆனால் அவருக்கு நல்லா ஹிட்டு கொடுத்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. நல்லா பயத்தில் பார்த்தீங்கன்னா ரூபுக்குள்ள வந்து ஹீல் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து நம்ம ஃபியூர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்காரு, டாப்ல இருந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்ப்ரே பண்ணாரு. பட் ஆனால் அவன் மரத்தில் கவர் வந்துட்டு லைட்டாக தட்டி வாங்குறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேம் டைம்ல கார் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம லோக்கி ப்ரோ பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டாரு. ஸோ லோக்கி ப்ரோக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நம்ம நல்லா அடி வாங்கிட்டு இருக்காரு. ஓகே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால ஏடபிள்யூம்லேருந்து எய்ம் வச்சுட்டு இருக்காரு. ஏடபிள்யூம்ல ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வாங்க போகிறோம், வாங்கிட்டா அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நாக் ஆகிட்டா. அடுத்து சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா இவரு நாக் ஆகிட்டாரு. இப்போ ரெண்டு பேர் நாக்கில் இருக்காங்க. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஆள் ரெட் ஜோன் பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டார் லோக்கியை. அடுத்து பார்த்தீங்கன்னா இவரை தூக்குறதுக்கு நமக்கு டைம் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவன் டீமேட்லையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நாக்காக இருக்கான். அவரை ரிவ்யூ பண்ண தான் பார்த்துட்டு இருப்பாங்க இனிமேலாம். ஸோ சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா இவரையும் நம்ம இங்கே தூக்கி விட்டுருலாம். ஓகே நம்ம ரெட் ஜோன் வந்துட்டாரு, நம்ம ஆள் வந்து தூக்கிட்டு இருக்காரு. தூக்கிட்டு இருக்க சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா அங்கே எவனோ கார் நேட்டி வச்சு லொட்டு லொட்டும் தட்டிட்டே இருக்கான். பட் யார் கேம் வைக்கிறான்னு சொல்லி கண்டிப்பாக இருந்தாலும் சரியே தெரியல. ஸோ சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா ஃபியூரி ப்ரோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ரிவ்யூ ஆகிட்டாரு. ஓகே ஏடபிள்யூ நம்ம கையில் வச்சுட்டு இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பிக் பண்ணி ஒருத்தர் அடிச்சாரு. செம்ம பாடி ஷாட், பக்காவான ஒரு ஸ்னைப்பிங். ஸோ நல்ல ஒரு அடி வாங்கிட்டு போயிட்டு இருக்கு. அந்த சேம் டைம்ல பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல்டி ரெட் ஜோன் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காங்க குறுக்க போது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஎல்டி லோக்கி பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர் நாக் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு பாடி ஷாட் ஒருத்தர் ஏடபிள்யூ வாங்கிட்டான். அடுத்து எம்ஃபோர் எடுத்து ஸ்ப்ரே பண்ணாரு. பட் ஆனால் லைட்டாக பார்த்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு, தப்பிச்சிட்டாங்க. இந்த காருக்கு முன்னாடி இப்போ கவரில் இருக்காரு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல. இவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல பிளானை போட்டணும். நல்ல பிளானை போடல அப்படின்னா டக்கு டக்குன்னு ஒருத்தன ரிவ்யூ ஆகி கண்டிப்பாக வந்துருவாங்க. ஸோ ரிவ்யூ வந்துட்டா கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் அடிக்கிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனிமே டைவ் பண்ணுற மாதிரி ஃபியூரி ப்ரோ ஒரு நல்ல பிளான் போட்டார். இப்போ ரைட் சைடு மட்டும் தான் அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக இருக்கும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபியூரி ப்ரோ வந்தது அவங்க எவனுக்குமே தெரியாது. இந்த டைவ்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்குவாட்ஸோட டாப்பில் போயிட்டு ஒரு ஒருத்தனை ஸ்னைப் பண்ணி தூக்குறது அவரோட பிளான். பட் இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். லோக்கி ப்ரோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நவுத்திட்டு இருக்காரு, நாக்காய் விழுந்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நாலு பேர் தான். அந்த நாலு பேர் தான் ஃபுல் ஸ்குவாட் அங்கே இருக்கானுன்னு நினைக்கிறேன். ஓகே ரைட் பார்த்தீங்கன்னா அந்த டாப்புக்கு ஒரு வந்துட்டாரு. இப்போ இங்கிருந்து இவருக்கு கரெக்டாக வியூ கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு வியூ கிடைக்குது. எனிமி ஃபுல் அண்ட் ஃபுல் டைவர்ட் ஆகிட்டு அந்த லெஃப்ட் சைடு தான் பார்த்துட்டானுங்க. இவர் பக்கம் யாருமே பார்க்கல. ஸோ இவருக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான் இது. ஸோ இதை யூஸ் பண்ணி இப்போ எத்தனை நாக்கு இவர் வைக்கிறாருன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்லா தலையை காட்டிட்டு இருக்கான். அவரை பார்த்தீங்கன்னா ஹெட் ஷாட் வச்சுட்டாரு ஒரு நாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நாக்கு வச்சுட்டா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கருவை இங்கே தருமாறிட்டு இருக்கான். இவனை பார்த்தீங்கன்னா தூக்கு வர தூக்க மாட்டாரா. ஓகே தூக்கு அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இவரு தூக்கிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஈஸியாக முடிச்சிடலாம். இப்போ ரெண்டு நாக்கு வந்து இருக்கு, இன்னொரு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. இவங்க மூணு பேர் இருக்காங்க.
இருக்காங்க. இப்போ ரஷ் பண்றதுக்கு டக்குனு போயிட்டு இருக்காங்க. ஏடபிள்யூ கையில வச்சிருக்கிறது வந்து ரிஸ்க் தான். சோ எம் ஃபோருக்கு சுவிட்ச் பண்றதுனா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே பாத்தீங்கன்னா எம் ஃபோர் மாத்திட்டாரு. இப்போ பாத்தீங்கன்னா ஸ்பேல தூக்கலாம், ஈஸியா அந்த ஸ்குவாட் முடிக்க முடியும். ஓகே அந்த பக்கம் வந்து ரெட் ஜோன் பத்தி அடிச்சிட்டு இருக்காரு. ஓகே இவர் பத்தின இங்க இருந்து கொஞ்சம் அப்படியே பேக்கப்ல ஃபயர் பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்த மட்டும் தான் இருக்கா, அவனை முடிச்சுட்டா பாத்தீங்கன்னா அந்த கேம் பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிரும். இங்க இருந்து முடிக்க முடியாது அப்படின்னு ட்ரை பண்றாரு ஃபியூரி. ஓகே அவ்வளவுதான் பாத்தீங்கன்னா முடிஞ்சு. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து 28 கில் கன்ஃபார்ம் எடுத்தாச்சு. 30 கில் இந்த மேட்ச்ல டார்கெட் வச்சிருந்தோம், பட் 28 கில் எடுக்க முடிஞ்சு. ஒரு 2 கில் பாத்தீங்கன்னா மிஸ் ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே கூட இந்த கேம்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் என்டர்டெயினா இருந்திருக்கும். இந்த மேட்ச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி வீடியோஸ் தமிழ்ல கமெண்ட்டோட பாக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, கீழ இருக்க அந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க கூட பில்லை நாலு பிடிச்சவங்க. இப்ப என்னோட ஒவ்வொரு பிளேயரோட தனியான என்னோட ஒப்பீனியன் நான் இப்ப சொல்றேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் எத்தனை கில் எத்தனை டேமேஜ் அப்படின்னு சொல்லி பாத்திரலாம். ரெட் ஜோன் ப்ரோ பாத்தீங்கன்னா 7 கில் எடுத்திருக்காரு, 1008 டேமேஜ் எடுத்திருக்காரு. நான் 10 கில், 1286 டேமேஜ். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூரி பாத்தீங்கன்னா 7 கில், 958. சோ பிஎல்டி லோக்கி பாத்தீங்கன்னா 4 கில், 791 டேமேஜ். சோ ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே கில்லுக்கு ஏற்ற டேமேஜ் விட கொஞ்சம் அதிகமாவே எடுத்திருக்காங்க. சோ எல்லாருமே டேமேஜ் நல்லா பக்கவா பண்ணிருக்காங்க. என்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பாத்தீங்கன்னா பிஎல்டி ரெட் ஜோன் எடுத்துக்கிட்டா வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு பேக்கப் பிளேயர் பாத்தீங்கன்னா. நம்ம சொன்ன உடனே அடுத்த செகண்ட் அது புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிற ஒரு சூப்பர் பிளேயர். அண்ட் பாத்தீங்கன்னா தனியா விட்டா கூட ஆல் ரவுண்டர் நல்லாவே பிளே பண்ணுவாரு. பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தயக்கமா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல பிளேயர். அடுத்து பாத்தீங்கன்னா ஃபியூரி. ஃபியூரி பத்தி சொல்லணும் பாத்தீங்கன்னா ஒரு ஆல் ரவுண்டர்ல ஒரு சூப்பர் பிளேயர் அப்படின்னு தான் சொல்லணும். டேப் கண்ணா இருக்கட்டும், ஒரு ஸ்ப்ரே கண்ணா இருக்கட்டும், எல்லா கண்ணுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணாரு. ஒரு நல்ல ஃபாஸ்ட் இருக்கு, ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கு. ஸோ அவர் பாத்தீங்கன்னா முக்கியமா சொல்ல போனா அவர் ஒரு 5 finger கண்ட்ரோலர். அடுத்து பாத்தீங்கன்னா 6 finger ட்ரை பண்றேன்னு சொல்றாரு. பட் இதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு சும்மா வேற லெவல் பெர்ஃபார்ம் பண்றாரு. அடுத்து 6 finger போகல இன்னும் கொஞ்சம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்கும் நினைக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பிஎல்டி லோகி. பிஎல்டி லோகி பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் பிளேயர் தான் பாத்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் இந்த கேம்ல அவர் பாத்தீங்கன்னா அதிகமாக லேக் இஷ்யூ இருந்துச்சு அப்படின்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னா எம்எஸும் பாத்தீங்கன்னா கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிருந்தாரு. ஸோ அது மட்டும் கரெக்டாக நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கில் அதிகமாக எடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாடோட விளையாண்டதுக்கு எனக்கு ரொம்ப பாத்தீங்கன்னா ஒரு எப்படி சொல்றது ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ல உங்களுக்கு மீட் பண்றேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பை.